Students, Welcome to Knowledge Gainers YouTube Channel. இன்னிக்கு நம்ப பாக்கப் போரு விடியோ, Single Entry Systemல, Other Accessismல, system 30th सம்தா பாக்கப் போரும். Following particulars of Mr. Karnanadi, who keeps his books on single entry, prepare trading and profit and loss account and balance sheet for the year 31 12 2016. Now, assets and liabilities, order opening and closing balance. The following transactions took place during the year ending 31 12 2016. Wages, printing, lighting, carriage, sundry expenses, rent, cash purchases, purchase return, cash collected from customers. During the year, Mr. Karnanadi had taken goods from his business for his own use amount

கேஷ் கலெக்டட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நெக்ஸ்ட் க்ளோசிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க பை பேலன்ஸ் கேரி டவுன் த்ரீ தௌசண்ட் இப்போ இதை ஆட் பண்ணி லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வருது எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது என்னன்னா கிரெடிட் சேல்ஸ் அடுத்தது அதே கிரெடிட் ஆஸ் லெஜர் அக்கௌண்ட் போடணும் கிரெடிட் ஆஸோட ஓப்பனிங் பேலன்ஸு கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஃபைவ் தௌசண்ட் அடுத்தது அதேமாதிரி கிரெடிடாஸ்கிட்டருந்து கேஷ் கலெக்ட் பண்ணது எதுவும் கொடுக்கலாம் ஆனால் பர்ச்சேஸ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க அப்போ டெபிட் சைட் பார்த்திங்கன்னா டூ பர்ச்சேஸ் ரிட்டன் நெக்ஸ்ட்டு க்ளோஸிங் டேட்டாஸ் இருக்குது ஃபோர் தௌசண்ட் இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிரடிட் ஆசிலேஜரில் பேலன்ஸிங் ஃபிகரே வரல டேலி ஆகிடுச்சு அடுத்தது ஓப்பனிங் ஓ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஃபைன் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து ஓப்பனிங் அசட்ஸ் அண்ட் லைப்ரிட்டிஸாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அசட் சைட் பார்த்திங்கன்னா மிஷினரி வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஸ்டாக் எயிட் தௌசண்ட் டேட்டாஸ் டூ தௌசண்ட் கேஷ் வந்து ஃபோர் சிக்ஸ்டி நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி சைட் வந்து கிரெடிட் மட்டும்தான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கேபிட்டல் ஓப்பனிங் எவ்வளோ வருதுன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி வருது நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எயிட் தௌசண்ட் நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் பர்ச்சேசஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேஷ் பர்ச்சேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி அதில் இருந்து பர்ச்சேஸ் ரிட்டன் தௌசண்ட் லெஸ் பண்ணணும் அது இல்லாமல் இங்கே வந்து ஓனர் வந்து ஃபிஃப்டீன் பர் வீக் அப்படின்னு சொல்லி கூட்ஸ் வந்து பிஸ்னஸ்லேருந்து வித்ரா பண்ணுறாரு ஸோ இப்போ ஃபிஃப்டீன் இன்டூ பர் வீக் அப்போ ஒன் இயற்கு எவ்வளோ வீக்னால் ஃபிஃப்டி ஃபோர் வீக் ஸோ ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் போட்டோம்னா செவன் எயிட்டி ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணோம்னா நெட் பர்ச்சேஸ் வந்து சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி அடுத்தது எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா வேஜஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் கேரேஜ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி நெக்ஸ்ட்டு சேல்ஸு சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா சிலஜர் அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ண க்ரெடிட் சேல்ஸு எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் க்ளோசிங் ஸ்டாக் வந்து செவன் தௌசண்ட் இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் கிராஸ் ப்ராஃபிட் வந்து டுவெல் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி இந்த கிராஸ் இன்டெயர்ட் எக்ஸ்பென்சஸ்ல பார்த்தீங்கன்னா சன்ரி எக்ஸ்பென்சஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரிண்டிங் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ரெண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தென் லைட்டிங் செவன் எயிட்டி இப்போ இதெல்லாத்தையும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி வரும் அடுத்தது வந்து பேலன்ஸ் ஷீட்டு ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி இருக்குது அதோட நெட் ப்ராஃபிட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஆட் பண்ணணும் தென் டிராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷாக த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி எடுத்துருக்காங்க கூட்ஸாக வந்து ஒரு செவன் எயிட்டி எடுத்திருக்காங்க இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து லெஸ் பண்ணோம்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி அடுத்தது க்ளோசிங் க்ரெடிட் கிரெடிட்டாஸு தென் அசட்ஸில் பார்த்திங்கன்னா மிஷினரி கேஷு டேட்டா ஸ்டாக் இதெல்லாம் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த க்ளோசிங் பேலன்ஸை போட்டு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் டோட்டல் தேர்ட்டி ത്രീ തൗസൻഡ് വൺ ട്വന്റി ഡാലി ആയിച്ചു அடுத்தது சம் நம்பர் தேர்ட்டி ஒன் மிஸ்டர் மேத்யூ கீப்பிங் ஹிஸ் புக்ஸ் அண்டர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஹேஸ் பிளேஸ்டு த ஃபாலோயிங் ஃபேக்ஸ் பிஃபோர் யூ ஸோ இங்கேயும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அசட்ஸ் அண்ட் லைப்ரரிஸோட பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் க்ளோசிங் வந்து மிஷினரிக்கு ஃபர்னிச்சருக்கு கொடுக்கல அடுத்தது சமரி ஆஃப் கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஃபார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் சேல்ஸ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ் லோன் ஃப்ரம் டேவிட் இருக்கு பேமெண்ட்ஸ்ல பேமெண்ட் டூ கிரெடிட் ஆர் வேஜஸ் சாலரி எக்ஸ்பென்சஸ் மிஷினரி பர்சேஸ்டு க்ளோசிங் பேலன்ஸ் டிஸ்கவுண்ட் அலவுட் ருபீஸ் and discount received were rupees four hundred. Bad debts written off were rupees eight hundred. Depreciation is written off furniture at five percent and machinery at ten percent. Expenses include insurance at rupees five hundred per annum paid up up to thirty first March two thousand seventeen. wages rupees two thousand are still due. prepared trading and profit and loss account and balance sheet relating to two thousand sixteen. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஷுசில் டோட்டல் டேட்டாஸ் லேஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் டெபிட்ஸை டூ பேலன்ஸ் ப்ராடவுன் எயிட்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரடு அடுத்தது ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு டேட்டா டெப்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் இருக்குது டிஸ்கவுண்ட் அலவுட் செவன் ஹண்ட்ரடு தென் க்ளோசிங் டேட்டாஸ் வந்து நைன்டீன் தௌசண்ட் த்ரீ இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் டெபிட் சைடு பேலன்ஸ் இன் ஃபிகர் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் வருது இது வந்து கிரெடிட் சேல்ஸ் அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடுறப்போ பை பேலன்ஸ் டவுன் லெவன் தௌசண்ட் நெக்ஸ்ட் பேமெண்ட் டு கிரெடிட்டாஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது தென் க்ளோசிங் கிரெடிட்டாஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிரெடிட் சைடு பேலன்ஸ் இன் ஃபிகர் வருது அது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிடல் ஃபைன் பண்ணணும் ஸோ அதுக்கு ஓப்பனிங் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை அட்ஜஸ்ட் பண்ணனா நான் நம்மளுக்கு எவ்வளோ கேப்பிட்டல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸோ ட்ரேடிங் அக்கௌண்டுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் கிரெடிட் பர்ச்சேஸ் தேர்ட்டி சிக்ஸ் வேஜஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கண்ணா கொஷின்ல சிக்ஸ்டீன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேஜஸ் வந்து டூ தௌசண்ட் ஸ்டில் டியூன்னு இருக்காங்க ஸ்டில் டியூ அப்படின்னா என்னென்னா அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்போ இந்த சிக்ஸ்டீன் தௌசண்டோட அவுட் ஸ்டாண்டிங் டூ தௌசண்ட் ஆட் பண்ணால் எயிட்டீன் தௌசண்ட் அடுத்தது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு கொஷினில் கேஷ் சேல்ஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்குது ஆட் பண்ணால் டோட்டல் சேல்ஸ் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக் ஃபோர்டீன் தௌசண்ட் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கிராஸ் ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டுக்கு ப்ராட் பண்ணணும் அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இருக்கு அது இல்லாம உங்களுக்கு மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ் வந்து இங்க ரெசிப்ட்ல கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் போடணும் தென் சேலரிஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ சேலரிஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தென் டூ எக்ஸ்பென்சஸ் வந்து லெவன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்பென்சஸ்ல இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் விடட் பை டுவெல் போட்டு எவ்வளோ மந்த்துக்கு நம்ம ப்ரீபெய்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு ஏன்னா அப் டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது டிசம்பரோட அப்போ இன்டூ த்ரீ மந்த்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ லெவன் தௌசண்டில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லெஸ் பண்ணனா பேலன்ஸ் டென் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் தென் பேடெச் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா லோன் வாங்கியிருக்காங்க நைன் பெர்சன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜூலையில் டென் தௌசண்ட் அப்போ டென் தௌசண்ட்க்கு நைன் பர்சன்ட் போட்டு ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து கேல்குலேட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் வரை கேல்குலேட் பண்ணால் சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஃபோர் ஃபிஃப்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஷினரிக்கு டிப்ரிஷியஷன் வந்து டென் பர்சன்ட்டு ஃபர்னிச்சருக்கு ஃபைவ் பர்சன்ட்னு சொல்லியிருக்காங்க மிஷினரியோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு டென் பர்சன்ட் போட்டால் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபர்னிச்சருக்கு ஃபைவ் பர்சன்ட் போட்டோன்னா டூ ஹண்ட்ரட் வரும் ஆனால் இன்னொரு மிஷினரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூலையில் நைன் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்போ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ ஃபை டென் பர்சன்டேஜ் இன்ட்டு ஜூலையில் இருந்தால் சிக்ஸ் மந்த்ஸ் வரும் ஸோ சிக்ஸ் மந்த்ஸுக்கு கேல்குலேட் பண்ணோனா ஃபோர் செவன்டி ஃபைவ் இப்போ டோட்டலாக டிப்ரிசேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரும் அடுத்தது டிஸ்கவுண்ட் அலவுட் செவன் ஹண்ட்ரட் இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் லாஸ் எவ்வளோன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு கேபிட்டல் கேபிடலருந்து நெட் லாஸை லெஸ் பண்ணணும் தென் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ராயிங்ஸே லெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு அடுத்தது லோன் ஃப்ரம் டேவிட் டேவி டேவிட்கிட்டருந்து லோன் வாங்கியிருக்கோம் அந்த லோன் ப்ளஸ் அதோட அதோட இன்ட்ரெஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஆட் பண்ணால் டென் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தென் அவுட் ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து டூ தௌசண்ட் மிஷினரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரு மெஷினரி இருக்குது அது இல்லாமல் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோம் பட் டோட்டலாக தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் இங்கே அந்த ரெண்டோட டிப்ரிஷியஷன் வந்து டூ தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஃபைவ் லெஸ் பண்ண தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் வந்து டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணணும் தென் கேஷ் டேட்டா ஸ்டாக் கொடுத்துருக்காங்க ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிருது எவ்வளோனா செவன்ட்டி த்ரீ ஃபிஃப்டி